இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலையா? அங்கே பாருங்கள், அப்படியே அந்த சப்ஸ்கிரைப் பட்டனை அழுத்திட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா உடனுக்குடன் எங்களோட வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு வந்துகிட்டே இருக்கும். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் ஸ்பெயின் நியூஸ் சேனல். இன்றைக்கு இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், ரொம்பவே ஒரு அதிசயமான வீடியோவை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ என்ன வீடியோ அப்படிங்கிறது தம்ப்னெயில் பார்த்து தான் வந்திருப்பீங்க. திருவண்ணாமலையில் நேற்று 6 மணிக்கு சரியாக தீப ஏற்றிய அந்த ஒரு சில செகண்ட் பார்த்திங்கன்னு வச்சுங்களேன், திருவண்ணாமலை கீழே பார்த்திங்கன்னு வச்சுங்களேன், பிரம்மாண்டமான ஒரு அதிசயமானது அரங்கேறி இருக்கும். ஸோ அந்த அதிசய வீடியோவை தான் இப்போ இந்த வீடியோவில் வந்து நாம் பார்க்க போகிறோம். ஸோ இதை நாம் நேரில் பார்த்துருந்தோம்னு வச்சுக்கோங்களேன், ரொம்பவே பரவசமாயிருப்போம். ஆனால் நம்மளால் பார்த்திங்கன்னு வச்சுங்களேன் நேரில் போய் பார்க்க முடியல. ஏன்னு பார்த்திங்கன்னு வச்சுங்களேன் அலோட் கிடையாது. ஸோ அதனால் பார்த்திங்கன்னு வச்சுங்களேன் நாம் வந்து போயிருக்க முடியாது. ஸோ போக முடியாட்டியும் இந்த வீடியோவில் நேற்று அந்த தீபம் ஏத்திய உடனே கீழே நடந்த அந்த அதிசய, அதாவது சிலனுடைய அதிசயத்தை இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். ஸோ வீடியோவில் பார்த்தாலும் நேரில் பார்த்ததுடைய பலன் வந்து நிச்சயமாக கிடைக்கும். ஸோ அதனால் நம்ம இந்த வீடியோவில் வந்து அதை பார்க்கலாம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம், அந்த வீடியோவை பார்க்கலாம், என்ன நடந்தது அப்படிங்கிறத தெளிவாக இந்த வீடியோவில் பார்க்கலாம். திருவண்ணாமலைனாவே பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் நினைத்தாலே முக்தி தரக்கூடிய ஒரு திருத்தலம். இந்த திருத்தலத்தில் ரொம்பவே பிரசித்தி பெற்ற ஒரு திருவிழானா நேற்று நடைபெற்ற இந்த கார்த்திகை தீப திருவிழா. ஸோ இந்த தீப திருவிழாவில் 2600க்கு மேலே இருக்கக்கூடிய ஒரு மலையோட உச்சியில் 3500 லிட்டர் நெய் கொண்டு ஒரு தீபம் வந்து ஏற்றப்படும். ஸோ இந்த தீபந்தான் மகா தீபம். ஏற்றப்படுற அந்த தீப காட்சியை பார்த்திங்கன்னு வச்சுங்களேன் ஃபஸ்ட்டு இந்த வீடியோவில் வந்து பாருங்கள். ஸோ அந்த தீபம் ஏற்றப்படக்கூடிய அந்த நிமிஷம் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் திருவண்ணாமலை கீழே கோவில் சுற்றியும் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் பிரம்மாண்டமாக ஒரு விஷயம் வந்து நடக்கும். ஸோ இதை பார்க்கும்போது பக்தர்கள் எல்லாருமே வந்து பரவசமாயிருவோம். ஸோ நேற்று கூட பார்த்திங்கன்னு வச்சுங்களேன் திருவண்ணாமலையில் பார்த்திங்கன்னு வச்சுங்களேன் மலையோட உச்சியில் தீபம் ஏற்றிய உடனே கீழே அந்த அதிசயமானது அரங்கேறிடுச்சு. ஸோ முதல்ல அந்த வீடியோ ஏற்றின அந்த வீடியோவை பாருங்கள், அதன் பின்னாடி அது ஏற்றின உடனே கீழே நடந்த அதிசயத்தை வந்து பார்க்கலாம். ஸோ சங்குகள் முழங்க சிவசிவா என்ற மந்திரம் தெரிக்க விளக்குகள் பார்த்திங்கன்னு வச்சுங்களேன் சரியாக 6 மணிக்கு நேற்று இந்த கொப்பரையில் வந்து ஏற்றப்பட்டுருச்சு. ஸோ ஏற்றப்பட்ட அந்த காட்சிகளை தான் இப்போ நீங்கள் பார்க்குறீங்க. ஸோ இந்த தீபம் ஏற்றிய அடுத்த செகண்டே திருவண்ணாமலையை சுற்றி பார்த்திங்கன்னு வச்சுக்கல வானம் வெடிக்க, பட்டாசு வெடிக்க எல்லாமே வந்து வெடிக்கப்பட்டிருக்கு. ஸோ இந்த அதிசயம்தான் பார்த்திங்கன்னு வச்சுக்கல சில மணி நேரம் அரங்கேறியது. ஸோ இதை பார்த்துட்டு இருந்த அத்தனை பக்தர்களுமே வந்து பரவசமாயிட்டாங்க. ஸோ திருவண்ணாமலை தீபம் ஏற்றுறது எந்த அளவுக்கு ஒரு அதிசயமோ அந்த அதிசயம் அரங்கேறியவுடன் கீழே வான வெடிக்க நடக்கிறது அதை விட பிரம்மாண்டமான அதிசயம். ஸோ திருவண்ணாமலையில் இந்த தீபம் ஏற்றுறத மக்கள் அங்கே இருக்கக்கூடிய திருவண்ணாமலை மக்கள் பார்த்திங்கன்னு வச்சுங்களேன் இந்த மாதிரி பட்டாசு வெடித்து ஆரவாரத்தோடு தங்களோட சந்தோஷத்தை வெளிப்படுத்துகிறாங்க. ஸோ அதனுடைய காட்சிகள் பார்க்குறதுக்கு பார்த்திங்கன்னு வச்சுங்களேன் உண்மையாலுமே ஒரு பிரம்மாண்டமாக இருக்கும். ஸோ அந்த தீபம் ஏற்ற உடனே கீழே பார்த்திங்கன்னு வச்சுங்களேன் அனைத்து மின் விளக்குகள் அணைக்கப்பட்டு ஜோதியில் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் கோவில் கொஞ்சம் நேரம் இருக்கும். அந்த நேரத்தில் சுற்றியும் பட்டாசுலாம் வெடித்து எல்லாருமே பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் தங்களோட சந்தோஷத்தை வந்து ஒவ்வொரு வருடமும் வெளிப்படுத்துவாங்களாம். ஸோ அந்த மாதிரி நேற்றைய தினமும் வெளிப்படுத்தியிருக்காங்க. ஸோ வெளிப்படுத்தினதை வந்து அங்கே இருந்தவங்க பார்த்து பிரம்மாண்டமாக பரவசமாயிருப்பீங்க, ரசிச்சிருப்பீங்க. ஸோ நம்மளும் வந்து இதை பார்க்கணும், பரவசமாகணும், ரசிக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இன்றைக்கி இந்த வீடியோவில் அந்த வீடியோ வந்து ஆட் பண்ணேன். ஸோ விளக்கு ஏற்றிய அந்த செகண்ட் சில நேரங்கள் சில நிமிடங்களில் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் எப்படி இருந்தது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்த்துருப்பீங்க. உண்மையாலுமே இது வந்து நம்ம பார்த்தது ரொம்பவே பெரிய விஷயந்தான். என்ன நேரில் போய் பார்க்க முடியல அது ஒன்று மட்டும்தான், இருந்தாலும் பரவாயில்ல, நம்ம மொபைல் மூலிமா நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்த்துட்டோம். ஸோ அதனால் பார்த்திங்கன்னு வச்சுங்களேன் நம்ம பார்த்துட்டோம். ஸோ அதனால் வந்து பார்க்கல அப்படிங்கிற மாதிரி வருத்தப்பட தேவையில்லை. ஸோ இப்போலாம் பார்த்திங்கன்னு வச்சுங்களேன் ஃபோன் இருக்கிறதுனால எல்லா இடத்தையுமே நம்ம பார்த்த மாதிரி தான். ஸோ அதனால் வந்து போக முடியல அப்படின்னு யாரும் வந்து கவலைப்பட தேவையில்லை. ஸோ இந்த தீபத்தை வந்து சாதாரணமாக நம்ம எடுத்துக்கூடாது. இந்த தீப வீடியோவை பார்க்குறதே ஒரு மிகப்பெரிய புண்ணியம். ஏன்னு பார்த்திங்கன்னு வச்சுங்களேன் இந்த தீபத்துக்கு அவ்வளோ பவர் இருக்குது. ஸோ இந்த தீபத்துக்கு பார்த்திங்கன்னு வச்சுங்களேன் சில பவர்லாம் பார்த்திங்கன்னு வச்சுங்களேன் இப்போ சொல்லப்படல, காலங்காலமாகவே சொல்லப்பட்டுருக்கு. ஸோ அந்த பவர் கூட நான் என்ன அப்படிங்கிறத சொல்கிறேன், தெரிஞ்சுக்கோங்க. இந்த திருவண்ணாமலை தீபத்தை நாம் கண்ணால் பார்த்துட்டோன்னு வச்சுக்கோங்களேன் 21 தலைமுறைக்கு நமக்கு முக்தி கிடைக்குமா? ஸோ ஒரு தலைமுறைக்கு முக்தி கிடைக்கிறதே ஒரு பெரிய விஷயம். 21 தலைமுறைனால் சும்மாவே சொல்ல வேணாம். இந்த தீபத்தை நாம் பார்த்துட்டோன்னு வச்சுக்கோங்களேன் அந்த முக்தி கிடைக்குமா? ஸோ இந்த தீபத்தை நாம் இந்த வீடியோவில் வந்து நாம் பார்த்துட்டோம். ஸோ நமக்கும் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் 21 தலைமுறைக்கு நிச்சயமாக வந்து முக்தி கிடைக்கும்.
அதே போல் இந்த திருவண்ணாமலை தீபத்தை வந்து மலையை பார்த்து, அதாவது இந்த திருவண்ணாமலை தீபம் ஏற்றப்படக்கூடிய இந்த இடத்த பார்த்து நமச்சிவாயா அப்படிங்கிற மாதிரி நாம் ஒரு டைம் சொல்லிட்டோன்னு வச்சுக்கோங்களேன். இந்த ஒரு டைம் சொல்லக்கூடிய இந்த மந்திரத்துக்கு 3 கோடி தடவை இந்த மந்திரத்தை உச்சரத்துடைய புண்ணியம் வந்து கிடைக்கும். பொதுவாக பார்த்திங்கன்னு வச்சுங்களேன், நமச்சிவாயா சிவாய நம அப்படிங்கிற மாதிரி இந்த மந்திரங்கள்லாம் நாம் சொல்கிறது பார்த்திங்கன்னு வச்சுங்களேன், அப்படி ஒரு பலன் வந்து நமக்கு வந்து கிடைக்கும். ஸோ அந்த இது பார்த்திங்கன்னு வச்சுங்களேன், எந்தளவுக்கு அந்த மந்திரங்களை நாம் சொல்லிக்கிட்டே இருக்கோமோ அந்த அளவுக்கு பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் பலன் கிடச்சிக்கிட்டே இருக்கும். ஆனால் நேற்றைய தினம் ஏற்றப்பட்ட இந்த மலையோட பகுதியை பார்த்து ஒரு டைம் நாம் நமச்சிவாயா அப்படிங்கிற மாதிரி சொன்னால், அந்த ஒரு டைம் சொன்ன மந்திரம் 3 கோடி தடவை நாம் அந்த மந்திரத்தை உச்சரத்துடைய புண்ணிய பலன் வந்து கிடைக்கும். ஸோ அதுவும் இந்த தீபத்துடைய சக்தி பார்த்திங்கன்னு வச்சுங்களேன் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இந்த திருவண்ணாமலையில் இந்த தீபம் ஏற்றப்பட்ட உடனே இந்த தீபத்தோட வெளிச்சத்தில் நாம் கிரிவலம் வந்தால் இந்த வெளிச்சம் பார்த்திங்கன்னு வச்சுங்களேன் இந்த ஜோதியிலேருந்து வரக்கூடிய கதிர்கள் வந்து நம்ம உடம்பில் வந்து படும். ஸோ அப்படி படும்போது அந்த கதிர்களால் நமக்கு பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஆன்மா சக்தி வந்து அதிகரிக்கும். ஸோ இது பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் உண்மையாலுமே சொல்லப்படுது. பொதுவாகவே விளக்கோட வெளிச்சத்தில் நாம் இருந்தால் ஒரு பாசிட்டிவிட்டி எனர்ஜி கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி ஆல்ரெடி சொல்லப்படும். ஸோ இந்த திருவண்ணாமலையில் ஏற்றப்படக்கூடிய தீபத்தை சுற்றி நாம் வரதெல்லாம் ஒரு மிகப்பெரிய புண்ணியம். ஸோ இந்த இதை பார்த்தாவே பார்த்திங்கன்னு வச்சுங்களேன் ஒரு புண்ணியம். மலை மீது ஏற்றப்படக்கூடிய இந்த தீபத்தை பார்த்திங்கன்னு வச்சுங்களேன் தீப மங்கள ஜோதி நம நம அப்படிங்கிற மாதிரி நம்ம சொல்லி நம்ம வந்து வணங்கணும்னு வச்சுக்கோங்களேன், ஏகப்பட்ட பலன் வந்து நமக்கு கிடைக்கும். அதே போல் இந்த திருவண்ணாமலை தீபம் ஏற்றப்படும் போது சூட்சமமாக சித்தர்கள்லாம் வந்து அங்கே வருவாங்க அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லப்படும். ஸோ வருவாங்கங்கிறது பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் கண்ணுக்கு தெரியாமல் வந்து இருப்பாங்க. ஸோ இந்த மலையே பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஒரு சூட்சமமான மலை தான். ஸோ இந்த மலையில் ஏற்றப்படக்கூடிய தீபமும் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் ரொம்பவே சூட்சமந்தான். அது மட்டும் கிடையாது, இந்த சூட்சமத்தோடு சேர்ந்து நாம் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் கீழே நடக்கக்கூடிய அந்த விஷயத்தையும் வந்து நாம் பார்த்தோம். ஸோ பட்டாசெல்லாம் வெடித்து வாட வேடிக்கைகள்லாம் முழங்க இந்த விளக்கு ஏற்றி அந்த கணம் பார்த்திங்கன்னு வச்சுங்களேன் அர்த்தநாரீஸ்வரர் காட்சி தருவார். ஸோ அவர் காட்சி தரும்போது ஆனந்த நடனம் பார்த்திங்கன்னு வச்சுங்களேன் இருக்கும். ஸோ அதெல்லாம் பார்க்குறதுக்கு 2 கண் பத்தாது, அவ்வளோ கண்கள் நமக்கு தேவைப்படும். ஸோ அவருடைய ஆனந்த தாண்டவம் பார்த்திங்கன்னு வச்சுங்களேன் ஏற்கனவே நம்மளோட சேனலில் வந்து நேற்று நடந்த அந்த ஆனந்த தாண்டவத்தை ஷேர் பண்ணியிருந்தேன். ஸோ அந்த வீடியோ வந்து பார்த்திங்கன்னா அவர் ஆடக்கூடிய அந்த ஆனந்த தாண்டவத்தை வந்து பார்க்க முடியும். ஸோ பார்க்காம இருந்தீங்கன்னா நம்ம சேனல்குள்ளே போய் செக் பண்ணி பாருங்கள், வீடியோ இருக்குது, கண்டிப்பாக அதை பாருங்கள். கண்டிப்பாக வந்து அந்த ஆனந்த தாண்டவம் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ விளக்கு ஏற்றுறது எந்தளவுக்கு வந்து ஒரு முக்கியமான விஷயமோ அதை வரவேற்கிறது ரொம்ப முக்கியம் அப்படிங்கிறதோட அடிப்படையில் இந்த விஷயம் ஒவ்வொரு வருடமே திருவண்ணாமலையில் நடக்கும். விளக்கு ஏற்றிய அந்த சில மணி நேரங்களில் இந்த அதிசயம் திருவண்ணாமலை கீழே பார்த்திங்கன்னு வச்சுங்களேன் நடக்கும். ஸோ இதை நடக்கிறத பார்க்கும்போது மக்கள் எல்லாமே நிறைய பேர் வந்து பரவசமாயிருக்காங்க. ஸோ அவங்க ஆனது மட்டும் இல்லாமல் நம்மளும் வந்து இங்கிருந்தே பரவசமானும், நம்மளும் இந்த புண்ணியத்தை வந்து சம்பாதிக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இன்றைக்கி இந்த வீடியோவில் இந்த வீடியோக்களை நான் ஆட் பண்ணி உங்ககிட்ட ஷேர் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ இந்த வீடியோவை நீங்கள் இப்போ பார்த்துருந்தீங்கன்னா, முழுமையாக பார்த்துருந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே வந்து பிடிச்சிருக்கும். பிடிச்சது மட்டும் இல்லாமல் உங்களுக்கும் பார்த்திங்கன்னு வச்சுங்களேன் ஒரு புண்ணியம் வந்து இருக்கும். ஸோ நேரில் போக முடியல அப்படிங்கிற வருத்தமே இருக்காது, கண்டிப்பாக இந்த வீடியோ பார்த்ததன் மூலமா நேரில் பார்த்ததுடைய பலன் வந்து கிடைக்கும். ஸோ நேரில் நாம் இதை பார்த்து நாம் சகல தானம் எப்படி வந்து புண்ணியத்தை பெறுவோமோ அதே போல் இந்த வீடியோவை பார்த்து நாம் வந்து வேண்டி புண்ணியத்தை வந்து பெறலாம். ஸோ ஒன்றுமே வந்து தப்பு கிடையாது. ஸோ மலை உச்சியில் ஏற்றப்படக்கூடிய இந்த தீபம் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் 3000 லிட்டர் நெய் அளவு வந்து பிடிக்கும். ஸோ இந்த தீபத்தை நாம் இன்றைய தினம் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் நாம் இப்போவே இந்த வீடியோவில் பார்த்து பயனடைஞ்சிட்டோம். ஸோ இதை வந்து எல்லாருமே பார்த்து பயனடையணும். ஸோ அதுக்கு நீங்கள் பண்ண வேண்டியது ஒன்று ஒன்று, இந்த வீடியோவை இப்போ பார்த்து முடித்த உடனே இதை லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. ஷேர் பண்ணிங்கன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் இதை வந்து தெரியாமல் இருந்தாங்கன்னா இன்றைக்கி இந்த வீடியோவை பார்த்து திருவண்ணாமலையில் தீபம் ஏற்றி உடனே நடந்த அந்த அதிசய வீடியோவை வந்து அவங்களும் வந்து பார்ப்பாங்க. ஸோ பார்த்து அவங்களும் பரவசமாவாங்க. ஸோ கண்டிப்பாக வந்து ஷேர் பண்ணுங்கள். பஞ்சபூத தலங்களில் நெருப்புக்குரிய தலம் இது. இந்த தலத்தில் ஏற்றக்கூடிய தீபம் ரொம்ப முக்கியம், அந்த தீபத்தால் வரக்கூடிய நன்மை ரொம்ப முக்கியம். ஸோ இது எல்லாமே வந்து இந்த வீடியோவில் இருக்குது. ஸோ அதனால் இந்த ஒரு வீடியோவை முடிஞ்ச அளவு லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள், எல்லாருமே பார்த்து பயனடையட்டும். ஸோ கண்டிப்பாக வந்து மறக்காமல் செய்யுங்க. மேலும் இதே போல் புதிய அப்டேட்டான தகவல்களை தெரிந்து கொள்ளணும் நீங்கள் நினச்சிங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூடவே பெல் பண்ணை ப்ரெஸ் பண்ணுங்கள். ஸோ அப்போ தான் நான் போகிற அப்டேட்டான எல்லா தகவல்களும் நோட்டிஃபிகேஷன் வந்து தெரிஞ்சு உடனே பார்த்து பயனடைய முடியும். ஸோ மறக்காமல் பண்ணுங்கள், பெல் பண்ணை ப்ரெஸ் பண்ணும்போது ஆல் அப்படிங்கிறத ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போகிற அப்டேட்டான
வீடியோ வந்து உடனே நோட்டிஃபிகேஷன் வந்து உங்களுக்கு வந்து தெரிஞ்சு பயனடைய முடியும். ஸோ மறக்காமல் அதை பண்ணுங்கள். வேறொரு தகவலுடன் வந்து மீண்டும் வந்து சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.